சைபர் குற்றவாளிகள் இப்போ சமீபத்தில் மெயில் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு ஒரு மெயில் வரும், இந்த மாதிரி நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டர் பயன்படுத்தி உங்க ஐபி அட்ரஸ் பயன்படுத்தி இன்டர்நெட்ல ஆபாச படம், குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்கள் எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க. இதை வந்து சிபிஐ கண்டுபிடிச்சிருக்கு. உங்க மேல இப்போ டெல்லி போலீஸ் வழக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க. RAW கூட உங்களை வாட்ச் பண்ணுது. எனவே நீங்க இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள இதுக்கான விளக்கத்தை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும், இல்லட்ட உங்க மேல உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு மெயில் உங்களுடைய அபிஷியல் மெயில் ஐடியிலோ பர்சனல் மெயில் ஐடி, குறிப்பா நீங்க எங்கேயாவது வேலை பார்க்கறதாக இருந்தால் உங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு மெயில் ஐடி இருக்கும், அபிஷியல் மெயில் ஐடி, அது இன்டர்நெட்ல இருக்கும், அது ஓபன் சோர்ஸ், அதிலிருந்து எடுத்து உங்களை அனுப்புவாங்க. நீங்க பதறி அடிச்சு கொண்டு போய் ஒரு பதில் கொடுத்துட்டீங்க அல்லது விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னா தொடர்ந்து உங்களை பயமுறுத்தி உங்களை மிரட்டி உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பத்தில் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு ஏமாத்துவோம். அதுக்கு பிறகு உங்களை தொடர்ந்து மிரட்டி உங்களை கைது பண்ணிடுவோம் இல்ல சிபிஐக்கு சொல்லிக் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி தொடர்ந்து உங்கள்கிட்ட இருந்து பணம் பறிமுதல் பண்றதுக்கு இந்த கும்பல் முயற்சி பண்ணும். எனவே யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஆபாச படம் பார்த்துருக்கீங்க, எனவே உங்க மேல வழக்கு இருக்கு, உங்களை வந்து வாட்ச் பண்ணிருக்கிறாங்க, சிபிஐ வாட்ச் பண்ணுது அப்படின்னு டெல்லி போலீஸ் கமிஷனர் சஞ்சய் அரோரா IPS அவர் அனுப்புற மாதிரியே இந்த கடிதம் வரும்.